நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா சீமானவர்கள் ஈரோடு கிழக்கில் பேசியிருக்கின்ற காணொலியை தான் முதல்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படவில்லை என்றாலும் ரெண்டு நிமிட காணொலி சீமானவர்கள் தான் நீங்கள் பார்த்துத்தான் ஆக வேண்டும் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈரோட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி புட்டு புட்டு வச்சிருக்காரு இரண்டாவது ராஜநாயகம் என்கின்றவர் தன்னுடைய குழுவுடன் ஈரோடு கிழக்கில் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கின்றார் அந்த கருத்து கணிப்பில் யாருக்கு வெற்றி இருக்கும் என்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கின்றார் புள்ளி விவரத்துடன் சொல்லியிருக்கின்றார் ஸோ அவர் சொல்லியிருப்பது நெஜமா பொய்யா இது அப்படியே ஈரோட்டில் பழிக்குமா கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருப்பது என்ன யாருக்கு வெற்றி அதையும் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம் அதனை தாண்டி சசிகலா டிடிவி தினகரன் பன்னீர்செல்லும் இன்றைக்கு சந்திக்கின்றார்கள் அதை பற்றியான செய்தியும் பார்க்க போகிறோம் ஏன்னா அரசியல் களத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்தது இந்த மூவர் சந்திப்பு தான் அந்த சந்திப்பு நிகழப்போகிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதனைத் தொடர்ந்து நம்ம அண்ணா தொல் திருமாவளன் அவர்கள் வந்து தெலுங்கானா போயிருக்கின்றார் கேசிஆர் கூட்டின மாநாட்டில் போய் கலந்து கொள்வதற்கு இரண்டாவது தெலுங்கானாவில் கேசிஆருடன் கூட்டணி வைத்து விடுதலை சிறுத்தை கட்சியானது போட்டியிடலாமா என்று நினைக்கின்றார் இன்னொரு அரவிந்த் கெஜ்ரிவாலு இன்னொரு அசாருதின் ஒய்வெசி மாதிரி இந்தியாவினுடைய அடுத்தடுத்த மாநிலங்களில் தன்னுடைய வேட்பாளரை இறக்குகின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார் நம் அண்ணா தோல் அவர்கள் தமிழகத்தில் தனித்து நிற்க முடியாத அவர் தெலுங்கானாவிலும் போய் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் தான் சேர்ந்திருக்கின்றார் எல்லாரும் சேர்த்துக்குவாங்க நம்ம அண்ணா தோல் திருமாவளனவர்களை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தலித்தினுடைய அடையாள போர்வையை போய்த்துட்ருக்கிறாரு தலித்து மக்கள் வந்து நம் அண்ணா தொல் திருமாவளவன் பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இமேஜை கட்டமைப்பதனால தெலுங்கானாவிலும் தலித்து தலைவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லி

அப்பொழுது நம் அண்ணா தோல் திருமாவன் அவர்கள் சொன்னாரு ஆர் எஸ் கொள்கையை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்றார் மோடி யோகா என்ற போர்வையில் யோகாவுக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு ஏன் அவர் முன்னெடுக்கிறாரு எல்லாம் மதத்தை வளர்ப்பதற்கு தான் அப்படின்னு சொன்னாரு அதே தியானத்தை கிருஷ்ணா நதியினுடைய குறுக்கே கிருஷ்ணசாகர் அணையிற்கு மேற்கு கட்டப்பட்டிருக்கின்ற புத்த மடையாளத்தில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறாரு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்ததாம் அது கேசிஆர் ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதா என்ன ஒரு மன அமைதியான சூழ்நிலை தெரியுமா இந்த இடத்துல உலகம் முழுவதும் இந்த இடம் கவனம் பெறும் ஒட்டுமொத்த புத்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த இடத்துல வருவாங்க சிறப்பாக இருக்குது அவ்வளோ பரந்தப்பட்ட ஒரு மடையாளத்தை கட்டியிருக்கின்றார் கேசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்கின்றார் ஸோ தான் ஒரு தியானம் பண்ணாவோ தான் கோயிலுக்கு போனாவோ அது மதத்தின் அடையாளம் கிடையாது சமூக நீதியின் அடையாளம் ஆனால் பிஜேபி ஏதாவது ஒரு முன்னெடுத்தால் நல்ல விஷயத்த கூட முன்னெடுத்தால் அதுக்கு மத சாயம் போசுறது என்னன்னு நமக்கு தெரியல அதனால தான் அதை முதல்ல சொன்னேன் இப்போ சீமானவர்கள் பேசின ரெண்டு நிமிஷம் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் பணம் கொடுத்துக் கொண்டு போகிறார்கள் காங்கிரஸ் தலைவர் என்று கேள்விப்பட்டு நம்முடைய தோழர்கள் பணம் வாங்காதே என்று கூட்டிய கொண்டு போனால் போலீஸ் பாராவை கொண்டு வந்து போட்டு நம்முடைய தோழர்களை தடுத்து ஆகட்டும் உங்கள் வேலை ஆகட்டும் என்று போலீஸை பாதுகாப்பு தருகிறார்கள் இப்ப என்ன நடக்குதுன்னு பேரறிஞர் அண்ணா என்கிற பிறந்த என்ன சொல்றாரு பாரு காங்கிரசுக்காரர்கள் காசு கொடுத்து கொண்டு போறார்கள் அவர்களை தடுப்பதற்கு நம்முடைய தோழர்கள் போகும்போது காவல்துறை வைத்து கொள்வார்கள் அன்னைக்கு இன்னைக்கு இவர்கள் அதே காங்கிரசுக்காரர்களுக்கு காசு கொடுத்து கொண்டு போறார்கள் அதை தடுக்கப் போகிற நம்மளை தாக்குகிறார்கள் என்ன என்ன மாறுதல் என்ன மாற்றம் என்ன திராவிட மாடல்ஸ் திராவிட மாடல்ஸ் ஒன்றும் பண்ண ராஜா ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க அவர் துறா பாருங்க உருட்டு பேச்சும் மிரட்டு வழிகளும் கரெக்ட் பார்வை கரெக்ட் பார்வையும் கத்தி குத்தும் கால் இரடி விடுவதும் மோட்டார் வாகனத்தை ஏற்றி கொலை செய்வதும் இதையெல்லாம் கேள்விப்பட்டீர்களா கேள்விப்பட்டோம்யா அதையெல்லாம் இப்ப பாக்குறோம்யா ஐயா இப்ப பாக்குறோம்யா ஐயா ஐயா நீங்க ஐயா நாங்க உங்களுக்கு ஒரு பாவமும் செய்யல ஐயா நாங்க நீங்க இறந்த போது பின்னாடி பிறந்தோம் ஐயா ஆனா இவ்வளவு கொடுமை நடந்து போச்சு ஐயா ஐயா யா 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 ஐயா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா ஐயா ஐயா சாராய் வித்து வர்ற காசு குஷ்ணர் கையில் இருக்க வெண்ணைக்கு சமம் நீங்க அந்த வெண்ணைய மாறி மாறி ரெண்டு பேரும் உங்க ஆளுங்க உங்க பேரை சொல்லிக்கிட்டு நல்லா மண்டிட்டு நக்குறாங்கய்யா ஐயா அந்த காசை வச்சு தாங்க என் தம்பி செந்தில் பாலாஜி தெருவுக்கு தெரு கொழுப்பு மூப்புக்கு ஐயா 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 காசை வெளியில இருந்து கொண்டு வரலையா கடையில வியாபாரத்தை பண்ண காசை எடுத்து அப்படியே கொடுக்க கடையில வியாபாரத்தை பண்ண அப்படியே கொடுக்க எங்காலும் அந்த காசை வாங்கி மறுபடியும் கடையில வியாபாரத்துக்கு கொடுக்க நல்லா போகலையா நல்லா போகலையா அருமையா போயிட்டு ஐயா 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 நீங்க இறந்துட்டீங்கயா இறந்துட்டீங்கயா நீங்க இப்ப வேஷம் போட்டு தெருவில் வர்றீங்கல்லையா ஐயா இவங்களா ஒரு தடவை உங்கள் காலருக்கு சேர்ப்பு கழட்டி அடிச்சு விட்டு போங்கய்யா ஐயா ஐயா ஹாஹா ஐயா 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 இல்லைன்னா உங்கள் சிலைக்கு மாலை விட வரும்போது ஒரு தடவை சீனு காரி தப்பி விட்டுரு ஐயா ஐயா ரொம்ப கவனம் வீடியோவை பார்த்தீங்களா ஈரோட இதுதான் நடந்து கொண்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமியும் மதுரை திருமங்கலம் பார்முலாவை திமுக எப்படி கொண்டு வந்ததோ அதே மாதிரி பட்டி பார்முலா என்ற ஒரு பார்முலாவை கொண்டு வந்திருக்கிறது ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தொழுவம் பார்த்திருப்போம் ஆனால் மனிதர்களுக்கு முதல் முதலாக தொழுவத்தை கட்டமைத்தது திமுக இதுவும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு தன்னை எதிர்த்து யாரும் வளர்ந்து விடக்கூடாது தன்னை வீழ்த்துகின்ற சக்தி விடக்கூடாது என்பதற்காக சூழ்ச்சி செய்யும் அந்த சூழ்ச்சிக்கு யாராவது பலி ஆவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க இப்போ யாரை தேடி பிடிப்பதற்கு மீண்டும் கொடநாடு வழக்க கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரோடு கிழக்கில் திமுக என்ன பண்ணியிருக்குது என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பக்கம் பக்கமாக வாசித்தார் கரண்ட்டு பில்லினால் உங்கள் குடும்பம் பாதிப்படையாதா சொத்து வரியினால் உங்கள் கடைகள் பாதிப்படையாதா இன்றைக்கி வாங்குகின்ற காசு கடைசி வரைக்கும் இந்த கரண்ட்டு பில் கட்டுறதுக்கும் வீட்டு வரி கட்டுறதுக்கும் பாலை வாங்குறதுக்கும் அதோட தயிர் இவற்றையெல்லாம் விளையாட்டுருக்காங்களே அதை வாங்குறதுக்கும் பயன்பட்டு விடுமா நீங்கள் வாங்கிக்கின்னு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் திமுக வெற்றி பெற்று விட்ட பிறகு மக்கள் என் பக்கம்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு கடைசியில் கரண்ட்டு பில்லை ஆண்டுக்கு ஆண்டு ஒய்த்துக்கிட்டு இருக்காங்க அதன் மூலமாக அவதிப்பட போகிறது ஈரோடு கிழக்கு மக்கள் செய்கின்ற தவறினால தான் நீங்க ஓட்டு போட்டீங்க காங்கிரஸ் வேட்பாளருக்கு தொடர்ச்சியாக உங்க தலையில கரண்ட் பில் அரைக்கப்பட்டது போன்று பல விலைகளும் ஏற்றப்படும் பஸ் கட்டணத்தை உயர்த்துவாங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வரணும்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க வரக்கூடாதுன்னா ரெட்டலிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக செய்ய போகின்ற ஆட்சி நிர்வாகத்தினுடைய அநியாயத்தை அப்பட்டமா எடுத்து காட்டினாரு ஏன்னா ஈரோடு மக்கள் காசு வாங்கினு ஓட்ட போட்டுருவாங்க எங்க மக்கள் எங்க பக்கம்தான் இருக்காங்க மக்கள் எங்க பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக வந்து பார்த்திங்கன்னா தான் செய்கின்ற தவறை அப்படியே தொடர போது இந்த ஒரே ஒரு தேர்தலுக்காக வாங்குகின்ற காசு அஞ்சு வருஷத்துக்கு ஈரோடு மக்களுக்கு பயன்படுமா இல்ல தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மக்களுக்கு கொடுத்த மாதிரி திமுக கொடுக்க போதா கரண்ட் பில்லு அணுதினமும் அக்கிரமத்துக்காக கட்ட வேண்டியது தமிழ்நாட்டு மக்களாக தானே இருப்பாங்க ஸோ ஈரோடு மக்கள் தவறு செய்யக்கூடாது அவங்க தவறு மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா தமிழக மக்கள் தலையில் விழுந்த கட்டண உயர்வானது அந்த கொடுமையானது தொடரும் அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் ஈரோடு மக்கள் வாக்குகளை தான் போடணும் ஐயோயோ காசு வாங்கிட்டுமே அப்படின்னு சொன்னால் யாரோடு காசை யார் கொடுப்பது வீட்டு காசை எடுத்து நமக்கே கொடுக்குறாங்க கொடுக்குன்ற ஆளு தான் வேறைய கண்டு அது வீட்டு காசு தான் ஐயோ காசு வாங்கிட்டேன் நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நீங்கள் தான் ஓட்ட காங்கிரஸுக்கு போட்டிங்கன்னா துரோகம் பண்ணுறவங்கள ஆவீங்க அதனால் நீங்கள் தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னா காசை வாங்கிக்கிட்டு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாகவே பேசுனார் ஏனென்று கேட்டீங்கன்னா திமுகவை கேள்வி கேட்கின்ற ஒரு தேர்தல் இது உங்களுக்கு வேண்டியதை திமுக செய்ய வேண்டுமென்றால் அதற்கான அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு தேர்தல் அதனால் பணம் வாங்கிட்டோம்னா அதுக்காக மனசாட்சியை அடக வச்சுட்டு திமுகவுக்கு ஓட்டு போடணுன்னு நினைப்பு கிடையாது ஏன்னா அந்த பணம் எங்கிருந்து வந்தது இந்த பணம் நலத்திட்டங்களுக்காக வரல இந்த பணம் சாலை போகிறதுக்காக வரல இந்த பணம் கல்விக்காக வரல இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேருந்து வாங்குறதுக்காக வரல ஆனால் இந்த பணம் வாக்குகளை வாங்குறதுக்காக வருது உங்களை ஏமாற்றுறதுக்காக வருது அதனால் இந்த பணம் வாங்கிட்டுமே ஓட்டு போடணுமே மனசாட்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீண்ட காலம் உங்களுடைய நலனுக்காக பயன்படாத பணம் உங்களை ஏமாற்றத்துக்காக கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தை வாங்கினு ஓட்டை மாற்றி போட்டால் தப்பே கிடையாது புரியுதா உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க உன்ட்டு காசு எடுத்து உனக்கு சோறு போட்டால் அது எப்படி துரோகமாகும் ஊட்டு காசு எடுத்து போட்ட சொல் அதனால் திமுகவோ திமுக சார்ந்தவருடைய தொழில் நிறுவனத்தில் வருகின்ற காசை கொண்டாந்து ஈரோடு கிழக்கில் கொட்டலை உங்களுடைய நலத்திட்டங்களுக்கு பயன்படுகின்ற உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கின்ற காசை கொண்டு வந்து தான் இங்கே உங்ககிட்ட கொடுக்குறாங்க அதனால் செய்து உங்களை பொறுத்த வரைக்கும் காசு வாங்கிட்டுமே காங்கிரஸுக்கு போடணுமே அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நீங்கள் துரோகம் தான் அர்த்தம் விலை ஏற்றத்தினால தள்ளாடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு தீர்வு வரணும்னா நீங்கள் தயவு செய்து ஈரோடு கிழக்கில் வாக்குகளை மாற்றி போடணும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை அப்பதான் கட்டணங்கள் குறைக்கப்படும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இந்த ஆயிரம் ரூபாய் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் பென்ஷன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி அதோட அதோடு பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரது இப்படி எல்லா தரப்புக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் என்றால் நீங்கள் வாக்குகளை அதிமுகவுக்கு தான் போடணும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் மாற்றி போடுவதனால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பலன் பெற போகிறாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களை வாழ்த்துவாங்க அப்படி வாழ்த்துக்கின்ற போது ஈரோடு மக்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அந்த புண்ணியத்தினால குடும்பம் குடும்பமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதனால் ஈரோடு மக்கள் வந்து கண்டிப்பாக புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது காங்கிரஸுக்கு போடாமல் அதிமுகவுக்கு போடுங்க அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணம் என்ன நடக்கப் போகுது என்று பார்ப்பதற்கு முன்பாக கருத்து கணிப்பு என்று ஒருத்தர் எடுத்திருக்காரு அந்த கருத்து கணிப்பு பிப்ரவரி இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த ராஜநாயகம் எடுத்துக்காராம் ராஜநாயகம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுக அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுது என்பதை பற்றி சொல்வதற்கு முன்பாக அவர் கூவத்தூர் பார்முலா மாதிரி ஈரோடு கிழக்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றார் அப்படின்னா ஒரு கட்சியை கருத்து கணிப்பு எடுக்கின்றவர் வந்து விமர்சிக்கின்றார் என்றால் அந்த கருத்து கணிப்பு நேர்மையானதா அதுலேயும் நாற்பத்தி மூணு சதவீதம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருபத்தி நாலு சதவீதம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒன்பது சதவீதம் தேமுதிகவுக்கு ரெண்டு சதவீதம் இந்த நாற்பத்தி மூன்று சதவீதம் ஈரோட்டில் நடக்கின்ற அக்கிரமெல்லாம் பார்த்த பிறகும் காங்கிரஸ் வெற்றி பெறாத வேற ஏதாவது ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு யாரால் சொல்ல முடியுமா இதுக்கு ஒரு கருத்து கணிப்பு தேவையா கருத்து கணிப்பு என்ற போர்வையில் அதிமுகவை விமர்சிக்கின்ற இந்த ராஜநாயகம் குழுவானது நேர்மையானதா கூவத்தூர் பார்முலாவை இவங்க ஏன் சொல்லணும் ஏன் பட்டி பார்முலா என்ற புதிய பார்முலாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்க திமுக விமர்சிக்காத ராஜநாயகம் குழுவானது அதிமுக மட்டும் விமர்சிக்கணும் அதையும் இளம் வாக்காளர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சீமான் பக்கம் இருபத்தெட்டு சதவீதம் திமுக பக்கம் இருபத்தி ஏழு சதவீதம் அதிமுக பக்கம் பதினேழு சதவீதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கின்ற அதிமுகவில் இத்தனை நாளும் குழப்பம் நிலவியது அந்த குழப்பத்தை கணக்கில் கொண்டு இளைஞர்கள் பதினேழு சதவீதம் அதிமுகவுன்னு நம்புகிறாங்க அதனால் எல்லா விதத்திலும் அதிமுக தான் டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆ திமுகவில் குழப்பம் கிடையாது நாம் தமிழர் கட்சியில் குழப்பம் கிடையாது அதிமுகவில் குழப்பம் இருந்தது தீர்ப்பு வருவதற்கு முன்பாக அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு எடுத்துட்டாங்க அதிமுகவில் குழப்பம் இருந்தாலும் இளைஞர் பட்டாலும் பதினேழு சதவீதம் அந்த அந்த கருத்து கணிப்பே நேர்மையானது கிடையாது இருந்தாலும் அவங்க சொல்ற பதினேழு சதவீதம் இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குன்னா அதிமுகவில் குழப்பம் இல்லைனா நாம் தமிழர் கட்சியை தாண்டி திமுகவை தாண்டி இளைஞர் பட்டாலும் அதிமுகவை நோக்கித்தானே வந்திருக்கும் இந்த எப்போதுமே சரி அதிமுக ஜனநாயக அமைப்பு யார் வேண்டுமானாலும் தலைமைக்கு வரலாம் என்ற ஒரு ஆப்ஷனை வச்சிருப்பதனால இளைஞர்கள் எப்போதும் இழுக்கின்ற ஒரு கழகமாக இருக்கிறது ஈரோடு கிழக்கில் நடக்கின்ற அக்கிரமங்களை பட்டியலிட்டு இருக்கின்ற ராஜநாயகம் அதன் மூலமாக வெற்றி பெற போகிறாங்க என்ற விஷயத்தை ஏன் சொல்ல மறந்தார் ஆகையினால் கருத்து கணிப்பு என்பது ஒருதலை பட்சமானது அப்படியும் கருத்து கணிப்பை மீறி அதிமுக வெற்றி பெற்றால் தமிழகத்துக்கு நல்லது ஆனால் வெற்றி பெற வாய்ப்பில்லை அதையே ராஜநாயகம் குழுவானது சொல்லியிருக்கிறது சரி செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறார் என்பதை பற்றி சீமான் சொல்லிவிட்டார் அதை பற்றி பேச வேண்டாம் சசிகலா தினகரன் மற்றும் நம்முடைய பன்னீர்செல்வம் மூன்று பேரும் இன்றைக்கி சந்திக்க போகிறாங்கன்னு சொன்னேன் ஆமாங்க பன்னீர்செல்வத்துடைய தாயார் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆறுதலையும் நம்ம சொல்லலாம் நம்முடைய சேனல் சார்பாக பன்னீர்செல்வம் நல்ல மனிதர் ஆனால் வல்லவர் இல்லை ஏன்னா நேற்று பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தினார் பார்த்துருக்கலாம் அதில் மற்றவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவர் அமைதியாக இருப்பார் ஏன்னா செய்தியாளர் சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் தான் தலைவராக இருக்கிறாரு அவர் தான் செய்தியாளர் சந்திப்பை கூட்டியிருக்கின்றார் தலைவர் பேச மற்றவரெல்லாம் அமைதியாக இருப்பது தான் ஆளுமைத்தன்மை ஆனால் பன்னீர்செல்வம் பேச விட்டுட்டு அமைதியாக இருக்கின்றார்னா அவர் அரசியலில் வல்லவர் கிடையாது நல்லவர் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவியும் இழந்துட்டார் இரண்டாவது தாயும் இழந்திருக்கின்றார் சோகமான நிகழ்வு தான் இந்த சோகமான நிகழ்வுக்கு பன்னீர்செல்வத்தை போய் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அவர்கள் செல்வார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தான் அந்த சந்திப்பானது நிகழப்போகிறது என்று சொன்ன வயதில் முதிர்ந்தவர் பன்னீர்செல்வத்துடைய தாயார் என்பதனால் அந்த சோகமான நிகழ்வையும் தாண்டி அரசியலுடைய விஷயங்களும் இந்த மூன்று பேரும் பேசலாம் பேசப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அதோடு அண்ணாமலை அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் தொல் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் ஐயா அவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற இரங்கலில் ஒரு அரசியல் இருப்பது போல தெரியுது ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வத்தினுடைய தாயார் உயிரிழந்திருப்பதை கேள்விப்பட்டு நான் வருத்தம் அடைகின்றேன் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் மற்றும் ஆறுதலையும் நான் சொல்லிக்கிறேன் வளர்த்த தாய் உயிர்ந்திருப்பது வேதனை தான் அதனால் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்தை அண்ணன் என்று அழைத்திருக்கின்றார் இத்தனை நாளும் அப்படி அழைத்தது கிடையாது இதன் மூலமாக பன்னீர்செல்வம் கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாருன்னு நமக்கு நன்றாக தெரிகிறது இது தனிப்பட்ட இரங்கலை தாண்டி அரசியல் களத்தில் நாங்கள் இருக்கிறோம் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ற போகிறாரு அவருக்கு ஐம்பத்தெட்டு வழக்குகள் சூழ்ந்துருக்குது அத்தனையும் தூசி தட்டுவோம் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதாகத்தான் இந்த இரங்கல் தெரிவிக்கின்ற செய்தி நமக்கு சொல்லுகிறது ஏனென்று கேட்டீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் என்று போட்டது தப்பு கிடையாது ஏன்னா அவர் முதலமைச்சராகத்தான் இருந்தார் ஆனால் அண்ணன் என்று தனிப்பட்ட முறையில் பாசத்துடன் அழைத்திருப்பது ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தை நமக்கு வெளிப்படுத்துவது போல தெரிகிறது ஏன்னா பன்னீர்செல்வம் கூட தம்பி என்றோ அண்ணன் என்றோ ஸ்டாலின் அவர்களை அழைத்தது கிடையாது இப்பொழுது அழைத்திருக்கின்றார் இது எந்த மாதிரியான விளைவை அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போமே நன்றி நண்பர்களே